இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தாயாம் திருஅவை புனித வென்செஸ்லாஸ் மறைசாட்சி அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. பொஹேமியாவினுடைய புனித வென்செஸ்லாஸ் என்றும் இவரை அழைப்பார்கள். இவருடைய தந்தை ஒரு நல்ல பக்தி உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர். இவருடைய தாய் கிறிஸ்துவை நம்பாத, கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளாத மாற்று மதத்து ஒரு தாய். இவருடைய பாட்டியானவர், இவர் வந்து ஒரு கிறிஸ்தவ கல்வி நெறியில் வளர வேண்டும் என்பதற்காக இவருடைய தாயிடமிருந்து இவரை பிரித்து கத்தோலிக்க விசுவாசத்திலும் கத்தோலிக்க மறை உண்மைகளிலும் இவரை வளர்த்தெடுக்கிறார். மிக இளைய வயதிலேயே தந்தையை இழக்கிறார். தந்தையை இழந்த பிறகு தாய் அரச பொறுப்பை ஏற்று கிறிஸ்தவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைப்படுத்தவும் வதைக்கவும் தொடங்குகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய பாட்டியினுடைய உதவியோடு தன்னுடைய தாயிடமிருந்து அந்த அரசை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருகிறார் இந்த புனித வென்செஸ்லாஸ். இதற்கிடையில் அவருடைய தந்தை வழி பாட்டியையும் இவருடைய தாய் சூழ்ச்சியால் கொண்டு விடுகிறார். அன்புமிக்கவர்களே, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அரசு பகுதியில் மக்களை கத்தோலிக்க நெறியிலும் விசுவாசத்திலும் வளர்த்தெடுக்கிறார். திருப்பணிகள் பல செய்கிறார். அதே நேரத்தில் திருப்பலிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக திருப்பலிக்கு நம்ம பயன்படுத்துகிற திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தையும் இவரே முன்னின்று வழிநடத்தி தயாரித்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய அரசு ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பகுதியில் ஆசீர்வாதப்ப துறவு சபையினரை வரவழைத்து பல இடங்களில் துறவு மடங்களை ஏற்படுத்தினார். மக்கள் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ்ந்தார்கள். பல நேரங்களில் எதிரிகள் இவரை சூழ்ச்சியால் கொல்ல வந்த நேரங்களில் எல்லாம் இறை தூதர்கள் இவரை பாதுகாத்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடைசியில் இவருடைய தாய் மற்றும் சகோதரர்களால் சூழ்ச்சியாக அவர்களுடைய நாட்டு அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டு விருந்துக்கு பிறகு இவர் நள்ளிரவில் திவ்ய நற்கருணையின் முன்பாக ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் இவருடைய சொந்த சகோதரனால் கத்தியால் குத்தப்பட்டு மறைசாட்சியத்தை ஏற்றார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித வென்செஸ்லாஸ் நம்முடைய வாழ்விற்கு ஒரு அழகான மாதிரிகை. அரசராக இருந்தாலும் அல்லது இறந்து உண்பவர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் ஏழையராக இருந்தாலும் இறைவன் திருமுன்னிலையில் நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். நற்பண்புகளால் நம்முடைய வாழ்வை அலங்கரிக்க வேண்டும். இயேசுவுக்கு எப்பவும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்கிற அழகான செய்திகளைத்தான் இந்த புனித வென்செஸ்லாஸ் நமக்கு உணர்த்துகிறார். இவருடைய பரிந்துரையால் விசுவாசத்தில் உறுதி பெற இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்தில் தன்னுடைய இறப்பை மறுபடியும் முன்னறிவிக்கிறார். மானிட மகன் மக்களிடம் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்று தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கிறார். பாடுகளை முன்னறிவிக்கிறார். இயேசுவோடு இருந்த சீடர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இயேசுவிடத்தில் இதை பற்றி கேட்க எவரும் துணியவில்லை என்பதைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். ஒரு தந்தையும் ஒரு சிறு குழந்தையும் மழைக்காலத்தில் மேகமூட்டமாக இருக்கிற நேரத்தில் ஒரு பாலத்தை கடப்பதற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாலத்தினுடைய இந்த பகுதியிலிருந்து பார்க்குற நேரத்தில் பாலத்தினுடைய தொடக்கம் மட்டுமே தெரிகிறது. பாலம் நன்றாக இருக்கிறதா, உடைந்து இருக்கிறதா, அல்லது அடுத்த கரைக்கு நம்ம போய் சேர முடியுமா என்பதை பற்றின ஒரு ஐயம் இருவருக்குமே இருக்கிறது. முதலில் அந்த குழந்தை கொஞ்சம் தயங்கினாலும் கடைசியில் அந்த தந்தை அந்த குழந்தையை மடியில் வைத்து கொண்டு இப்பொழுது செல்லலாமா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் முகத்தில் மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை தந்தையினுடைய மடியில் அமர்ந்து கொண்டு அந்த பாலத்தை கடந்ததான். அன்புமிக்கவர்களே, பாலத்தை கடந்த பிறகு அந்த தந்தை அந்த குழந்தையிடத்தில் கேட்டாரா, மகளே, இந்த பாலத்தின் தொடக்கத்தில் நம்ம நடக்க இருந்த பொழுது உன்னுடைய முகம் மகிழ்ச்சியாக இல்லை, சற்று சோகமாக இருந்தது, ஏன் என்று கேட்கிற நேரத்தில், அப்பா, இந்த பாலம் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை, மேகமூட்டமாக இருந்தது, பாலம் இடிந்திருக்கிறதா, அந்த கரைக்கு நாம் செல்வோமா என்கிற அச்சமும் பயமும் எனக்கு இருந்தது அப்படின்னு மகள் சொன்னாளாம். பிறகு எப்படி என்னுடைய மடியில் அமர்ந்த பிறகு உன்னுடைய முகம் முகமலர்ச்சியாக மாறிப்போனது என்று கேட்கிற நேரத்தில், அப்பா, நீங்கள் என்னுடைய தந்தை, என்னை அன்பு செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அதன் ஒரு காரணமாகவே உங்கள் மடியில் ஒய்யாரமாக உட்கார்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக நான் வந்தேன். காரணம், எந்த துன்பம் வந்தாலும் நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் கருத்தாக
நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இறை சித்தம் என்பது துன்பத்தை ஏற்றுக்கொள்வதில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற நேரத்தில், வேதனைகள் வருகிற நேரத்தில், தடைகள் வருகிற நேரத்தில் நாம் இறைவனை சந்தேகிக்கிறோமா, அல்லது இறைவனுடைய திருவுளம் இது அப்படின்று இயேசுவை போல கல்வாரி வரையில் துன்பங்களுக்கு இடையே கடவுளை நம்பி நடக்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு கேட்கிறார். இந்த சிறு குழந்தையைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் எத்துணை துன்பங்கள் வந்தாலும், எத்துணை இடர்கள் வந்தாலும் என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறார், இந்த துன்பங்கள் வாயிலாக இறைவன் என்னை இன்னும் திடப்படுத்துகிறார், வலிமை உள்ளவனாக மாற்றுகிறார் என்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டு வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தூதர்கள் இயேசுவினுடைய பாடுகளை பற்றி கேட்டவுடனேயே நிச்சயமாக மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள், அல்லது மன வேதனைக்கு உள்ளாகி இருப்பார்கள். இருந்தாலும் குழப்பங்கள் இருக்கிற நேரத்தில், சந்தேகங்கள் இருக்கிற நேரத்தில், பல நேரங்களில் நம்ம மனிதர்களை தேடித்தான் போகிறோம், மனிதர்களுடைய ஆறுதலைத்தான் தேடி போகிறோம். மந்திரவாதிகள், ஜோசியக்காரர்களை பற்றி என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு என்ன எதிர்காலத்தில் இருக்கிறது என்று அழிந்து போகக்கூடிய, அல்லது நாளைக்கே அவர்களுடைய நிலை என்ன என்று தெரியாத ஜோசியக்காரர்களையும் மந்திரக்காரர்களையும் பார்த்து நம்முடைய ஐயங்களுக்கும் நம்முடைய குழப்பங்களுக்கும் தீர்வை தேடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, நம்மை படைத்து ஒவ்வொரு நொடியும் நம்மை வழிநடத்து காத்திருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய அருகில் இருந்தால் கூட, சீடர்களுக்கு இயேசுவிடத்தில் தங்களுடைய ஐயத்தையும் குழப்பத்தையும் தெளிவுபடுத்த மனம் இல்லாமல் போனது தான் வேதனையான ஒரு செய்தி. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், குழப்பங்கள், என்ன நடக்கிறது என்று தெரியாத நேரங்களில் இயேசுவிடத்தில் சென்றோம் என்றால், இயேசுவிடத்தில் நம்முடைய ஐயங்களை கொட்டி தீர்த்தோம் என்றால், அவர் நம்மை தெளிவுபடுத்துவார், அவருடைய ஞானத்தால் நம்மை நிரப்புவார், அவருடைய தோள் வலிமையால் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு குழப்பங்களும் சந்தேகங்களும் வருகிற நேரத்தில் ஆண்டவருடைய கரம்பிடித்து ஆண்டவரை உற்று நோக்கி வாழ்க்கையில் என்னாலும் வழிநடக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.